ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்த ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டேஸ்டியான ரெசிபி ரசகுல்லா. இது எல்லாருடைய ஆல் டைம் ஃபேவரட் ஸ்வீட்னே சொல்லலாம். அவ்வளோத்துக்கு இதுக்கு ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இதை வந்து செய்கிறது கொஞ்சம் ட்ரிக்கியான விஷயம். இதில் வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணோன்னா நல்ல சாஃப்டாக ஸ்பஞ்சியான ரசகுல்லா நம்ம வீட்லேயே தயார் பண்ண முடியும். ஸோ நான் சொன்ன மெத்தடில் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த ரெசிபி ஃப்ளாப் ஆகாமல் ரொம்ப சூப்பராக வரும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1.5 லிட்டர் அளவு நல்ல கெட்டியான பால் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஃபுல் ஃபேட் க்ரீம் மில்க். இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா பாயில் பண்ணி பொங்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பால் நல்லா பொங்கி வருது. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது ஒரு ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறமா 1/4 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. இது 200 ml அளவு தண்ணி இருக்கும். இதில் வந்து நம்ம வினிகர் சேர்க்க போகிறோம். 2 டேபிள்ஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்துக்கோங்க. நம்ம பால் பொங்க வச்சு வச்சுருக்கோம்ல, அது வந்து ஒரு 5-10 நிமிஷம் நல்லா ஆறணும். அதுக்கப்புறம் தான் இந்த வினிகரை சேர்க்கணும். நீங்கள் வினிகருக்கு பதிலாக லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கிறலாம். அப்படி லெமன் ஜூஸ் சேர்க்குறதா இருந்தால் 3 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ், 3 டேபிள்ஸ்பூன் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த பால் ஓரளவு ஆறியிருக்கு. நான் வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்க வினிகரை சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்துக்கோங்க. பால் வந்து பொங்கின உடனேயே சில டைம் வந்து நம்ம வினிகரை சேர்த்துருவோம், இல்லை லெமன் ஜூஸை சேர்த்துருவோம். அந்த மாதிரி சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பால் திரண்டு அந்த பன்னீர் கிடைக்குதுல, அது ரொம்ப ஹார்டாகிட்டு ரசகுல்லாவும் ஹார்டாக வரும். அதனால் ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுட்டு சேர்த்திங்கன்னா இந்த ரசகுல்லா ரொம்ப சாஃப்டாக வரும். ஸோ வினிகர் சேர்த்ததுக்கப்புறமா இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் அந்த தண்ணியும் பாலும் தனித்தனியாக பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், இது நல்லாவே பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு சன்னி வச்சுருங்க. அதுக்கு மேலே ஒரு காட்டன் க்ளோத் வந்து போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒரு வெள்ளை துணி போட்டிருக்கேன். அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த பாலை வந்து சேர்த்துடணும். பாருங்கள் இந்த மாதிரி. இது எதுக்காக பண்ணுறோன்னா, அந்த தண்ணியையும் அந்த பன்னீர் மாதிரி செஞ்சுருக்கோம்ல, அதையும் தனியாக பிரித்து எடுக்கிறதுக்காக பண்ணுறோம். இதை வந்து சென்னான்னு சொல்லுவாங்க. இந்த சென்னா தான் நம்மளுக்கு ரசகுல்லா செய்கிறதுக்கு தேவையானது. அந்த தண்ணி தேவையில்லை. ஆனால் அந்த தண்ணியில் நிறைய சத்துக்கள் இருக்குது, ப்ரோட்டீன் சத்துக்கள் நிறைய இருக்குது. அதனால் அந்த தண்ணியை நீங்கள் கீழே ஊற்றி வேஸ்ட் பண்ணிடாமல் குழம்பு செய்கிறதுக்கோ இல்லை சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ எல்லா சென்னாவையும் எடுத்து இது போல் அந்த துணியில் போட்டுட்டு நல்லா இதை பிழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். இதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்ததுன்னா நம்ம ரசகுல்லா உருட்டிட்டு அந்த வேக வைக்கிற தண்ணியில் போடும்போது உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இது மேலே நான் சில்லுன்னு இருக்க தண்ணி 1 கப் அளவு ஊற்றியிருக்கேன். ஊற்றி இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா புழிஞ்சிக்கிறலாம். நீங்கள் வாஷ் பண்ணாமல் அப்படியே பண்ணிங்கன்னா அந்த வினிகரோட ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அதனால் 1-2 டம்ளர் குளிர்ந்த தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது போல் பிழிஞ்சிக்கோங்க. எக்ஸஸாக இருக்க தண்ணி எல்லாம் வெளியில் வந்துடும். தண்ணியெல்லாம் நல்லா வடித்ததுக்கப்புறமா மறுபடிக்கும் அந்த சன்னியை வச்சுட்டு அது மேலே நம்ம பிழிஞ்சிருக்க அந்த மூட்டையையும் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. நான் வந்து ஒரு சின்ன உரல் வைக்கிறேன். உங்கக்கிட்ட வெயிட்டான பாத்திரம் இரும்பு பாத்திரம்லாம் இருந்ததுன்னா நீங்கள் அது கூட வைக்கலாம். இரும்பு பாத்திரம் வைக்கிறதா இருந்தால் ஒரு பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த இரும்பு பாத்திரத்தை வைக்கணும். ஏன்னா நம்ம செய்து வச்சுருக்க மூட்டை வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கும், அதனால் துரு ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் வந்து இது போல் ஒரு பளிங்கி உரல் வச்சுருக்கேன், அதை வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இது மாதிரி வைக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்க தண்ணி கூட நல்லா கீழே இறங்கிரும். இப்போ பாருங்கள், 1 மணி நேரம் ஆயிடுச்சு, தண்ணியும் நல்லா கீழே இறங்கிருச்சு. இப்போ நம்ம இந்த மூட்டையை ஓப்பன் பண்ணலாம். நல்லா கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான பன்னீர் வந்து தயாராகிருக்கு. பன்னீருக்கு வந்து நம்ம இன்னும் நல்லா டைட்டாக பிழிஞ்சு எடுப்போம். ஆனால் இதுக்கு வந்து அந்தளவுக்கு புளிய தேவையில்லை. இப்போ ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இதை வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும். ஃபஸ்ட்டு இதை உதிர்த்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி 1-2 ஃபஸ்ட்டு உதிர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை பிசைய ஆரம்பிக்கணும். இது எந்த அளவுக்கு நம்ம சாஃப்டாக பிசைகிறோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய ரசகுல்லாக்கள் பெர்ஃபெக்டாக கிடைக்கும்.
இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா உதிர்த்தாச்சு. நல்லா உள்ளங்கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி நல்லா இதை பிசைஞ்செடுக்கணும். எந்த அளவுக்குன்னா, நல்ல நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம்ல, சாஃப்டான மாவு, அந்த அளவுக்கு இருக்கணும். இது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை, ஆனால் இது பண்ணினாதான் ரசகுல்லா பெர்ஃபெக்டாக கிடைக்கும். இதில் நம்ம இன்னைக்கு மைதாவோ இல்லை கார்ன்ஃப்ளவர் எதுவுமே சேர்க்க போகலை. ட்ரெடிஷ்னலான மெத்தடில் நம்ம பண்ணுறோம். இது வந்து ஒரு பெங்காலி ஸ்வீட் ரெசிபி. அங்கே ட்ரெடிஷ்னலாக அவங்க இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் அதே மெத்தடில் ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம பண்ணாதான் பெர்ஃபெக்டாக கடையில் கிடைக்கக்கூடிய பெங்காலி ரசகுல்லா செய்ய முடியும். மைதா இல்லை கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டோன்னா அதோடய டேஸ்ட் வந்து மாறிடும். ஆனால் அதுவும் நல்லா தான் இருக்கும். இது போல் நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு சாஃப்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு அரை மணி நேரமாக இது போல் பிசைஞ்சிட்ருக்கேன். இது நல்லா சாஃப்டாகிருச்சு. கைவிடாமல் இது போல் பிசைஞ்சிட்டே இருங்க. இதை இப்போ நம்ம நல்லா ஒரு பால் மாதிரி உருட்டிடலாம். நம்மளுக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இது கிடச்சிருக்கு. நல்லா வந்து பைண்ட் ஆகுது பார்த்திங்கல்ல, ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டுது. இது போல் நல்லா ஒட்டுனா தான் நம்ம உருண்டையாக உருட்டி அதை வந்து வேக வைக்கும் போது அது உடஞ்சி போகாமல் இருக்கும். ஸோ இப்போ இதிலிருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போது நான் இதை பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதிலிருந்து சின்ன சின்ன பீசஸாக எடுத்து தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒட்டு மொத்தமாக இதை உருட்டிக்கலாம். கரெக்டான அளவுகளில் கையில் வந்து இது போல் பிடிச்சி பிடிச்சி வைங்க. அப்போது எல்லா ரசகுல்லாக்களும் ஒரே அளவில் இருக்கும். பார்க்குறதுக்கும் அது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது எல்லா ரசகுல்லாக்களையும் தனியாக பிரித்து வச்சாச்சு. இப்போ இதிலேருந்து நம்ம உருண்டை உருட்ட ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து குலாப் ஜாமுனுக்கு பண்ணுவோம்ல, அதே போல் தான். நல்லா உள்ளங்கையில் வச்சு அழுத்தமாக உருட்டி கொஞ்சம் கூட கிராக் இல்லாமல் இது போல் உருட்டி எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட கிராக் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா நீங்கள் தண்ணியில் போடும்போது அது வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரே கம்ப்ளைண்ட் வந்து, ரசகுல்லா நான் பண்ணும்போது அதை தண்ணியில் போட்டு வேக வைக்கும்போது அது உடஞ்சிருது அப்படின்றது தான். ஸோ நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். கண்டிப்பாக ரசகுல்லா உடஞ்சி போகாது. நல்ல சாஃப்டாகவும் இருக்கும், ரப்பர் மாதிரி இருக்காது. பாருங்கள், கொஞ்சம் கூட கிராக் இல்லாமல் நம்ம உருட்டியாச்சு. இதே போல் எல்லா உருண்டைகளையும் உருட்டி தனியாக வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில், நல்ல அகலமான பாத்திரத்தில் 400 கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதில் 800 ml அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு கப் அளவு சர்க்கரை சேர்த்திங்கன்னா 2 cup அளவு தண்ணி சேர்க்கணும். இந்த ரசகுல்லாவுக்கு இந்த பாகு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரொம்ப தண்ணியாக இருக்கணும். நீங்கள் 3 cup அளவு கூட தண்ணி சேர்த்துக்கிறலாம். அதாவது 1 cup சர்க்கரைக்கு 3 cup அளவு தண்ணி கூட சேர்த்துக்கிறலாம். ஆனால் அதுக்கு குறைவாக சேர்க்கக்கூடாது, இல்லைன்னா ரசகுல்லா வேகும்போது ரப்பர் மாதிரி ஆயிரும். இப்போ கொஞ்சம் ஃப்ளேவருக்காக 4-5 ஏலக்காய்களை இது போல் நுணுக்கிட்டு சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணானா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாத்திரம் கொஞ்சம் ஒடுக்கமாக இருக்கிறதுனால நான் அகலமான பாத்திரத்தில் இந்த தண்ணியை மாற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து செய்யும்போது ஆரம்பத்திலேயே நல்ல அகலமான பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. இந்த தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கும்போது நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ரசகுல்லா உருண்டைகளை சேர்த்துருங்க. இந்த தண்ணியோட டெம்பரேச்சர் குறைஞ்சிடக்கூடாது. அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி ரசகுல்லா உருண்டைகளை சேர்த்துக்கோங்க. ஒட்டு மொத்தமாக எல்லா உருண்டைகளையும் சேர்த்துட்டோன்னா அதோட டெம்பரேச்சர் சடனாக குறைஞ்சிரும். அப்போ கூட ரசகுல்லாக்கள் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மூடி போட்டு மூடி ரசகுல்லாக்கள் நல்லா வெந்து வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ரசகுல்லாக்கள் ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கு. நான் வந்து ஒரு 20 நிமிஷம் வேக வச்சேன். இடையில திறந்து பார்த்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். ரொம்ப அதிகமாக கலந்துடக்கூடாது. ரொம்ப ரொம்ப மெல்லிசாக இது போல் கலந்து விடணும். நம்ம போட்டிருந்த சைஸை விட டபுளாக இருக்குது பாருங்கள். இது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. ஸோ எனக்கு வந்து மொத்தமாக 20 நிமிஷம் ஆச்சு இது வெந்து வர்றதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ரசகுல்லா சூப்பராக தயாராகிருச்சு. ஒரு உருண்டை கூட உடையாமல் அவ்வளோ அற்புதமாக தயாராகிருக்கு. நான் சொன்ன எல்லா டிப்ஸையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்களும் இதே போல் பெர்ஃபெக்டான ரசகுல்லா செஞ்சு பாருங்கள். இதை அப்போ அப்படியே மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் இது நல்லா ஆறினதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணும்போது ரொம்ப சுவையாக இருக்கும்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கட்டாயம் நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ. பாய் பாய்.